கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:11-12 அங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆம், பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு இதை உணர்த்த விரும்புகிறார். அவருடைய மெல்லிய சத்தம், இந்த மெல்லிய சத்தத்தை நாம் இந்த நாளிலே கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கூட நாம் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆம், பிரியமான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு சீனியர் பாஸ்டரை சந்திக்க ஒரு மனிதன் சொல்கிறார். இந்த மனிதன் அந்த சீனியர் பாஸ்டரை சந்திக்க போகிற பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். இவன் அதற்கு எதிராக ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். அவர் பேசுகிற அந்த சத்தத்தை இவனால் என்ன செய்ய முடியவில்லை, சரியாக கேட்க முடியவில்லை. அப்பொழுது இவன் என்ன செய்கிறான், அவருக்கு மிக அருகிலே சொல்கிறார். மிக அருகில சென்று அவன் கேட்டு பார்க்கிறான். அப்பொழுதும் அவனுக்கு சரியாக கேட்க முடியவில்லை. அப்போ இவன் என்ன செய்கிறான், இன்னும் அருகிலே போய் தன் காதுகளை அதற்கு நேராக, அவருக்கு நேராக, அவர் வாய்க்கு நேராக கொண்டு போய் வைத்து அதை அவன் கேட்கிற பொழுது அவனுக்கு அது மிக தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. ஆ, பிரியமான தேவஜனமே, நாம் அவரை நெருங்கி வருகிற பொழுது, நாம் அவரை இன்னும் நெருங்குகிற பொழுது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். பிரியமான தேவஜனமே, இதனால் ஆண்டவராக இயேசு இதை உணர்த்த விரும்புகிறார். நாம் அவரை மிகவும் நெருங்கி வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் அவருடைய நெருங்கி வருவோம் என்று சொன்னால், அவருடைய மிக அருகில் வருவோம் என்று சொன்னால் நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். பிரியமான தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த எலியாவானவன் தன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் மத்தியிலே அவன் ஓடி வருகிறான். தன் உயிருக்கு பயந்தவனாய் அவன் ஓடி வருகிறான். அப்பொழுது தான் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் பர்வதத்தில் போய் நில், மலையில் போய் ஏறி நில் என்று சொன்னபொழுது அவன் பர்வதத்தில் நிற்கிறான். அப்பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த பர்வதங்களை பிளக்கத்தக்கதும் கண்மலை உடைக்கத்தக்கதுமான பலத்த காற்று அங்கே உண்டாகிறது. உடனே அவன் நினைக்கிறான், ஆ, தேவன் இதில் என்னோடு கூட பேசுவார், இந்த பெருங்காற்றிலே அவர் என்னோடு கூட பேசுவார், அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும் என்று சொல்லி அவன் தேடுகிறான். ஆனால் அதிலே வேதம் சொல்கிறது, அங்கே கர்த்தர் இல்லை என்று சொல்லி அதற்கு பிற்பாடு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லையாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அவன் நினைக்கிறான், ஒருவேளை இதில் கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனாலும் அந்த அக்கினியிலும் அவருடைய சத்தத்தை அவன் கேட்க முடியவில்லை. ஆம், பிரியமான தேவஜனமே, இவருக்கு பிற்பாடி வேதம் சொல்கிறது, அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்றாம். இவர்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடுதான் ஒரு மெல்லிய சத்தம் அங்கே உண்டாயிட்டது. ஆ, பிரியமான தேவஜனமே, என் ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே நமக்கு இதைத்தான் உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் மிக அமைதியாக உட்கார்ந்திருக்கிற பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற இந்த வேதனைகள், இதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அறமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நாம் இப்படியாக நாம் அதிக நேரம் நெருக்க நினைக்கிறோம், ஒரு பெரிய ஒரு அற்புதங்களோ பெரிய ஆச்சரியமான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பொழுது நாம் நினைக்கிறோம், ஒருவேளை இதில் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியுமோ, இதுதான் கர்த்தருடைய சத்தமாக இருக்குமோ, இதன் மூலியமாக நம்ம கேட்க முடியும்னு நினைத்தால் நாம் கண்டிப்பாக அதிலும் கேட்க முடியாது. பிரியமான தேவஜனமே, அவருடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அவரை மிகவும் நெருங்கி வர வேண்டியிருக்கிறது, அவருடைய அருகில் வர வேண்டியிருக்கிறது, இன்னும் அருகில் வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நாம் அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. அப்பிரியமான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் வந்த நம்முடைய பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய போராட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக நாம் அமைதியாக இருக்கிற பொழுது நம்மளுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. பிரியமான தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை இந்த நாளிலே நீங்கள் கேளுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.